ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை சேனல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இயக்குனர் கஸ்தூரி ராஜா இயக்கிய திரைப்படங்களோட பட்டியல் வரிசைகள் தான். ஸோ கஸ்தூரி ராஜா நம்ம ஆக்டர் தனுஷ் அவர்களோட, அதேமாரி இயக்குனர் செல்வராகவன் அவர்களோட தந்தை தான் இயக்குனர் கஸ்தூரி ராஜா. ஸோ மொத்தம் 19 திரைப்படங்கள் வந்து இயக்கியிருக்காரு. அதில் வந்து திரைப்பட வரிசை பட்டியல் என்னன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டாப் 19 பார்க்க போகிற திரைப்படம் பாண்டி முனி திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து ஸோ ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இது லாஸ்ட் இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஜாக்கி ஷெரப் அவர்கள் தான் வந்து ஸோ ஒரு இம்பார்ட்டன் ரோல். அடுத்தபடியாக டாப் 18 பார்க்க போகிற திரைப்படம் காசு பணம் துட்டு. இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 8 இல்லை 7 வருஷம் வரைக்கும் டிலே ஆகிட்டே இருக்குது. இன்னும் வரைக்கும் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகலை. அதனால தான் இந்த படத்தை வந்து நம்ம 18th பிளேஸில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கவுண்ட் டவுன் வந்து மாற்றிக்கலாம். அடுத்தபடி டாப் 17 பார்க்க போகிற திரைப்படம் இது காதல் வரும் பருவம். 2006 டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆச்சு. கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் ஹரீஷ்குமார், கிரண் ராத்தோர், லக்ஷ்மி பிரியா, ஸோ அதேமாரி கருணாஸ் மட்டும் படம் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் வந்து ஒரு படும் தோல்வி திரைப்படம். ஸோ அடுத்தபடியாக வந்து நம்ம டாப் 16 பார்க்க போகிற திரைப்படம் ட்ரீம்ஸ் திரைப்படம். 2004 ரிலீஸ் ஆச்சு. நம்ம கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் அவரோட பையனான தனுஷ் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. மற்றும் தியா, மனோபாலா ஸோ மற்றும் பல வந்து இந்த திரைப்படத்தை நடிச்சிருப்பாங்க. பரத்வாஜ் அவர்கள் தான் இசையமைப்பாளர். இந்த திரைப்படம் வந்து ஒரு படும் தோல்வி ஆயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி. அடுத்தபடி டாப் 15 பார்க்க போகிற திரைப்படம் வாசுகி திரைப்படம். 1997 இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் ஸோ ராஜேந்திர பிரசாத், ஊர்வசி, ராதா ரவி மற்றும் பல வந்து இந்த நடிச்சிருப்பாங்க. இசை ஞானி இளையராஜா அவர்கள் தான் இசையமைப்பாளர். இது ஒரு காமெடி ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரிவ்யூஸ் வந்து மேக்ஸிமம் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ், மிக்சி ரிவ்யூஸாக வந்துச்சு. இந்த திரைப்படம் வந்து ஒரு பிடோ ஆவரேஜ் இல்லை ஒரு ஆவரேஜ் கேட்டகரி தான். அடுத்தபடி டாப் 14 பார்க்க போகிற திரைப்படம் தூது போ செல்லை கிளியே. 1991 இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஹீரோவா வருண்ராஜ், அதேமாரி ஹீரோயினா செண்பகம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் வந்து நம்ம தேனிசி தென்ற தேவா அவர்கள். ஸோ இந்த திரைப்படம் வந்து ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிக்ஸ் ரிவ்யூஸ் தான் கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஆவரேஜ் மூவி. அடுத்தபடி டாப் 13 பார்க்க போகிற திரைப்படம் மௌனமொழி திரைப்படம். 1992 இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஹீரோவா வந்து நம்ம ரமேஷ் அரவிந்த் நடிச்சிருப்பாங்க. ஹீரோயினா வந்து ஷாலு நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் நம்ம தேனிசி தென்ற தேவா அவர்கள் தான். இந்த திரைப்படத்துக்கு ரிவ்யூஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் வந்து ஒரு ஆவரேஜ் ஹிட் தான். ஆவரேஜ் இல்லை ஒரு பிலே ஆவரேஜ் தான். அடுத்தபடி டாப் 12 பார்க்க போகிற திரைப்படம் துள்ளுவதோ இளமை திரைப்படம். மே மாதம் 2002 வருடம் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ் அவர்கள் முதன் முறையாக ஹீரோவாக நடித்த திரைப்படம். இவருக்கு ஹீரோவாக ஷெரின் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. மற்றும் விஜயகுமார், நிழல்கள் ரவி மற்றும் பல வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. யுவன் சங்கர் ராஜா இந்த திரைப்படத்துக்கு வந்து சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அதேமாரி இந்த திரைப்படத்துக்கு ரிவ்யூஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ரிவ்யூஸ் தான் வந்து அதிகப்படியாக கிடச்சிது. சில இடங்களில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் கமர்ஷியலாக வந்து ஒரு ஹிட்டாக வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ அதனால் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் 12 பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடி டாப் 11 பார்க்க போகிற திரைப்படம் வீர தாலாட்டு திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் வந்து 1998 ரிலீஸ் ஆச்சு. முரளி அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. மற்றும் வினிதா, குஷ்பு, ராதிகா மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நம்ம ராஜ் கிரண் அவர்கள் வருவார். ஸோ சூப்பராக இருக்கும் அவர் வர சீன்ஸ்லாம். அவர் வந்து கடைசியாக இறந்துருவாங்க அந்த ஃப்ளாஷ்பேக்கில். ஸோ அவங்க கூட வந்து ராதா ரவியும் நம்ம மகாநதி சங்கரும் வந்து இருப்பாங்க. மகாநதி சங்கர் துரோகி ஆயிடுவார். ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் வந்து மேக்ஸிமம் ஒரு கமர்ஷியலாக ஒரு ஹிட்டாக வந்து ஆகிடுச்சு. அடுத்தபடி நம்ம டாப் 10 பார்க்க போகிற திரைப்படம் என் ஆசை ராசாவே. ஆகஸ்ட் மாதம் 1998 இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. சிவாஜி கணேசன், முரளி, ரோஜா மற்றும் பலர் வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ராதிகா உட்பட தேனிசை தென்றல் தேவா அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் ரிவ்யூஸ், அதேமாரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கிடச்சிது. ஸோ சிவாஜி கணேசன் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ கடைசியாக ஒரு சாவரம் மாரிலாம் காட்டுவாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த திரைப்படம் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு கமர்ஷியல், பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு கமர்ஷியலாக வந்து ஒரு ஹிட் ஆனதால் தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் 10 வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடி டாப் 9 பார்க்க போகிற திரைப்படம் சோலை அம்மா திரைப்படம். 1992 வந்து ரிலீஸ் ஆச்சு. ராகுல் ஹீரோ நடிச்சிருப்பாங்க, அதேமாரி சுகன்யா ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. செந்தில், ஜனகராஜ் மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கஸ்தூரி ராஜா அவர்களோட ஃபஸ்ட்டு படத்தில் வந்து சோலையம்மா அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த படத்தோட அந்த கேரக்டரோட டைட்டில் வந்து திரைப்படத்தை வச்சுட்டாங்க போல. ஆனால் வந்து இந்த திரைப்படம் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்து அந்த ஃபஸ்ட்டு திரைப்படம் மேலாம் வெற்றி, பெரிய வெற்றி வந்து கிடைக்கல. பட் இருந்தாலும் இந்த திரைப்படம் வந்து கமர்ஷியலாக ஒரு ஹிட்டாக வந்து அமைஞ்சது. தேனிசை தென்றல் தேவா அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். பாக்ஸ் ஆஃபீஸ் படி இந்த திரைப்படம் ஒரு கமர்ஷியல் ஹிட். அடுத்தபடியாக டாப் 8 பார்க்க போகிற திரைப்படம் கும்மிப்பாட்டு திரைப்படம். 1999 இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் ஹீரோவாக நம்ம பிரபு அவர்கள் நடிச்சிருப்பாங்க. மற்றும் தேவயானி, ராதிகா, ஊர்வசி மற்றும் வந்து நடிச்சிருப்பாங்க. சிவகுமார் உட்பட ஸோ ஆனந்த்ராஜ் மற்றும் பலர் வந்து நடிச்சிருப்பாங்க. இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். ஸோ இந்த படத்தில் பிரபு அவர்களுக்கு அப்பாவை வந்து சிவகுமார் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்துக்கு ரிவ்யூஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் மிக்ஸ் ரிவ்யூஸ் தான் கிடச்சிது. சில இடங்களில் பாசிட்டிவ் ரிவ்யூஸும் கிடச்சி. ஸோ ரொம்பவே வந்து ஒரு சிறப்பு தோட்டத்தில் நம்ம ரஞ்சித் அவர்களும் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ பிரபுவுக்கு தம்பியாக இந்த படம் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். பட் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து பெரிய சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த படம் கமர்ஷியலாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு சாதாரண ஒரு ஹிட்டாக தான் அமைஞ்சிது. கடைசியாக வந்து சிவகுமாரை வந்து சாவடிச்சிருவார் ஆனந்த்ராஜ் அவர்கள். ஸோ அவர் கொல்லி வைக்கிறதுக்கு நம்ம பிரபுவா இல்லை ரஞ்சிதா அப்படின்னு வந்து ஸோ போட்டி போட்டு அடிச்சுப்பாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது வெறித்தனமாக சூப்பராக இருக்கும். பாக்ஸ் ஆஃபீஸில் மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு ஹிட். அடுத்தபடி டாப் 7 பார்க்க போகிற திரைப்படம் கரிசக்காட்டு பூவே. 2000 திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. வினித் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருப்பாங்க. அதேமாதிரி ரவளி
அவர்கள் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. ஸோ சிறப்பு தோட்டத்தில் ஸோ வினித்துக்கு அண்ணனா வந்து நம்ம மாவீரன் நெப்போலியன் அவர்கள் வந்து மாசான ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார். மற்றும் குஷ்பு, அதேமாரி செந்தில், விவேக் மற்றும் பல வந்து இந்த திரைப்படத்தை நடிச்சிருப்பாங்க. இசைநானி இளையராஜ் அவர்கள் தான் இசையமைப்பாளர். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த திரைப்படத்துக்கு மிக்சிட் ரிவ்யூஸ் அதேமாரி பாசிட்டிவ் ரிவ்யூஸும் வந்து கிடச்சிது. ஸோ அந்த கரிச காட்டு பூவே அப்படின்ற ஒரு டைட்டிலே வந்து ஒரு பாட்டு ஒன்று இந்த திரைப்படத்தில் இருக்கும், 1000 கோடின்னு சூப்பராக இருக்கும் அந்த பாட்டுலாம். அதேமாரி இந்த திரைப்படமும் வந்து கதை வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். பட் கடைசியாக வந்து வினித் அவர்கள் செத்துருவார், அதான் கொஞ்சம் பாவமாக இருக்கும். இந்த திரைப்படம் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து அமைஞ்சதால் தான் இந்த திரைப்படத்தை டாப் 7 வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடி டாப் 6 பார்க்க போகிற திரைப்படம் தாய் மனசு திரைப்படம். 1994 இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் ஹீரோவா சரவண் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. மற்றும் பப்ளு, பிருத்விராஜ், மீரா, கவுண்டமணி, செந்தில், விஜயகுமார், மனோரமா மற்றும் பல வந்து இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. தேனி சித்தன்றல் தேவா அவர்கள் தான் இசையமைப்பாளர். இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான் கிடச்சிது. சில இடங்களில் பாசிட்டிவ் ரிவ்யூஸும் கிடச்சிது. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து ஒரு ஹிட் ஆனதால் தான் திரைப்படம் நம்ம டாப் 6 வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடி டாப் 5 பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா ஆத்தா உன் கோயிலே. 1991 இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. செல்வா, கஸ்தூரி, அதேமாரி வடிவேலு மற்றும் பல வந்து நடிச்சிருப்பாங்க, செந்தில் உட்பட. இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் நம்ம தேனி சேத்தன்றல் தேவா அவர்கள் தான். ஸோ இந்த திரைப்படத்துக்கு ரிவ்யூஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூஸும் கிடச்சிது, மிக்ஸ்ட் ரிவ்யூஸும் கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் ஒரு கமர்ஷியலாக ஒரு ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. ஸோ மொத்தத்தில் வந்து இந்த திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்து கஸ்தூரி ராஜா திரைப்படங்களுக்கு தேனி சீத்தன்றல் தேவா அவர்கள் தான் இசையமைப்பாளராக வந்து இருந்திருக்காங்க. ஸோ இது எத்தனை பேர் நோட் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியல. தேவா அப்படின்னா அதிகபட்சம் இளையராஜா. அடுத்தபடியாக வந்து நம்ம டாப் 4 பார்க்க போகிற திரைப்படம் வீரம் விளைஞ்ச மண்ணு. 1998 அக்டோபர் மாதம் தீபாவளி டைமில் இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு, வீரம் விளைஞ்ச மண்ணு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் வந்து நம்ம விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பார். துறைப்பாண்டி அப்படின்ற கதாபாத்திரம் எனக்கு ரொம்பவே வந்து சூப்பரான பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து குஷ்பு, ரோஜா, அதேமாரி நம்ம ராதா ரவி, மணிவண்ணன், செந்தில் மற்றும் பல வந்து இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கும் தேனி சீதன்றல் தேவா அவர்கள் தான் இசையமைப்பாளர். இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் தான் அதிகப்படியாக வந்து கிடச்சிது. பட் இந்த திரைப்படத்தில் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அவர்கள் தான். ஸோ கேப்டன் நடித்ததால் இந்த திரைப்படம் வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து ஒரு ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது, சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அப்பாவை எதிர்க்கிற பையனாக வந்து நம்ம விஜயகாந்த் அவர்கள் போலீஸாக இருப்பார். ஸோ கடைசியாக வந்து அப்பா விஜயகாந்தும் அதேமாரி குஷ்பும் அவங்க இறந்துருவாங்க. ஸோ ராதா ரவி கொன்றுவாங்க. ஸோ மக்களுக்காக அப்பாவோட இடத்துல நம்ம பையனான விஜயகாந்த் அவர் வந்து வருவார். ஸோ போலீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு ஸோ கடைசியாக ஸோ அதோட படத்தை வந்து முடிச்சிருவாங்க. இந்த படம் கமர்ஷியலாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஹிட் மூவியாக வந்து அமைச்சு, அதனால தான் டாப் 4 வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தபடி டாப் 3 பார்க்க போகிற திரைப்படம் நாட்டுப்புற பாட்டு. இந்த திரைப்படம் வந்து 1996 வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் செல்வா மற்றும் சிவகுமார் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ஸோ இவர்களோட இணைந்து ஸோ மனோரமா, கவுண்டமணி, செந்தில், குஷ்பு உட்பட பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எதிர்பார்ப்பை இந்த திரைப்படத்துக்கு வந்து இல்லவே இல்லைன்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லலாம். பட் இந்த திரைப்படம் ரிவ்யூஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸாக வந்து கிடச்சிது இந்த நாட்டுப்புற பாட்டு திரைப்படத்துக்கு. அதேமாரி பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு. தேட்டர்லேயும் வந்து ஸோ சொன்னால் நம்ப மாட்டிங்க 200 நாட்களுக்கு மேலே இந்த திரைப்படம் வந்து ஓடி இருக்கு. ஸோ அது பெரிய விஷயம் அந்த டைமில். ஸோ ஒரு பெரிய பெரிய ஹீரோக்கள் இல்லாமல் ஸோ நம்ம சிவகுமார், செல்வா நடித்து இந்த நாட்டுப்புற பாட்டு திரைப்படம் வந்து இந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்து ஓடிச்சு அந்த டைமில். இது ஒரு சர்ப்ரைஸான ஒரு பிளாக் பஸ்டர் மூவின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம். அடுத்தபடி நம்ம டாப் 2 பார்க்க போகிற திரைப்படம் எட்டுப்பட்டி ராசா திரைப்படம். இந்த திரைப்படம் பிப்ரவரி மாதம் 1997 வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் நம்ம தேனி சீதன்றல் தேவா அவர்கள் தான். ஸோ பஞ்சி முட்டாய் சேலை கட்டி பாட்டெல்லாம் வந்து யாருமே மறக்கவே மாட்டீங்க. அந்த பாட்டு வந்து இடம்பெற்ற படம் வந்து இந்த திரைப்படம் தான். ஹீரோவாக நம்ம மாவீரன் நெப்போலியன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ஹீரோனா வந்து குஷ்பு அவர்களும் அதேமாரி ஊர்வசி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அக்கா தங்கச்சியா குஷ்பு அவர்கள் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியர்ஸ் சொல்லிடலாம். ஸோ அவங்களை வந்து சாவடிச்சிருவாங்க. மற்றும் இந்த திரைப்படத்தை வந்து வினித் சக்கரவர்த்தி, அதேமாரி சார்லி, மணிவண்ணன், பொன்வண்ணன் மற்றும் பல வந்து இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படம் ரொம்பவே வந்து பார்க்க சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். அதே போல் இந்த திரைப்படத்தில் ஒத்த ரூபா தாரன் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், அதுவும் ரொம்ப ஃபேமஸான பாட்டு. இந்த பாட்டு வந்து இந்த இடம்பெற்ற படம்னா இதே படம் தான். இந்த படத்தில் வந்து குஷ்பு அவர்கள் நெப்போலியன் அவர்களுக்கு மனைவியாக வந்து நடிச்சிருப்பாங்க, அதை வந்து கொன்றுவாங்க. ஸோ அது யாருன்னு கடைசியாக வந்து நெப்போலியன் அவர்களுக்கு தெரிய வரும். அந்த வில்லன்கள் தான் மணிவண்ணன், பொன்வண்ணன். ஸோ கடைசியாக அந்த மலை மண்மோட்டில் ஃபைட் ஒன்று இருக்கும் பாருங்க, சூப்பராக இருக்கும். நம்ம நெப்போலியன் அவர்கள் வெயிட்டியை மடிச்சு கட்டு செம்மையாக ஃபைட் போடுவார், கடைசியாக எல்லாத்தையும் வந்து கொன்றுவாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்க்க ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். அதேமாரி பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர், நெப்போலியன் கேரியரில் இந்த திரைப்படம் ஒரு மெகா ஹிட்டு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். 175 நாட்களுக்கு மேலே ஓடி இந்த திரைப்படம் ஒரு வெள்ளி விழா மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த திரைப்படத்தை டாப் 2 வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தபடி நம்ம டாப் 1 பார்க்க போகிற திரைப்படம் என் ராசாவின் மனசுநிலை. 1991 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் தான். குயில் பாட்டு அப்படின்னு ஒரு சாங்கு, சோலை பசுங்குயிலே அப்படிலாம் இருந்தாலும் எனக்கு அந்த போடா போடா புண்டாக்கு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் பாருங்க, சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. அந்த பசங்க சின்ன பசங்கள்லாம் வந்து இருக்கிறது. அதேமாரி இந்த திரைப்படம் வந்து ரொம்ப வந்து ஒரு டஃப் அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன், இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ கேப்டன் பிரபாகரன், நம்ம விஜயகாந்தோட கேப்டன் பிரபாகரன், நம்ம பிரபு அவர்களோட சின்னத்தம்பி, இந்த ரெண்டு திரைப்படங்களும் ஏப்ரல் மாதம் 1991 தமிழ் வரப்பை முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த திரைப்படம்லாம் எங்கே ஓட போகுது
அப்படின்னு வந்து நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. எதிர்பார்ப்பே வர இல்லாமல் வந்துச்சு. கஸ்தூர் ராஜா அவர்களோட முதல் திரைப்படம், ராஜ்கிரண் அவர்கள் ஹீரோவாக நடிக்கிற முதல் திரைப்படம், மீனா அவர்கள் ஹீரோயினா வந்து இந்த திரைப்படத்தெல்லாம் வந்து அறிமுகமானாங்க. அப்படி இருக்கும்போது இந்த திரைப்படம் எங்கே ஓட போகுதுன்னு நினச்சாங்க. பட் இந்த திரைப்படம் வந்து ஒரு பட்டு தொட்டியெல்லாம் பட்டே கலப்பின திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் 175 225 நாட்களுக்கு மேலே அதிகப்படியாக தியேட்டர்ஸில் ஓடி ஒரு சில்லு ஜூபிலி கொண்டாடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது ராஜ்கிரண் அவர்களுக்கு. ஸோ நம்பவே முடியல, அந்த டைமில் ராஜ்கிரண் அவர்கள் கஸ்தூர் ராஜா அவர்களோட முதல் திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் சின்ன தம்பி கூட ரிலீஸ் ஆகி இந்த அளவுக்கு பெரிய வெற்றி வந்து அமையும்னு, அதுவே மிகப்பெரிய ஒரு திரைப்படங்கள் தான், மெகா ஹிட் திரைப்படங்கள் தான். அது கூடவே இந்த திரைப்படமும் சரிசமமான ஒரு மெகா ஹிட் மூவியாக வந்து வெற்றி திரைப்படமாக வந்து அமைஞ்சிருச்சு. இந்த திரைப்படத்தில் ராஜ்கிரண் மீனா அவர்களோட இணைந்து கவுண்டமணி, செந்தில், வடிவேலு, ஸ்ரீவித்யா மற்றும் பல வந்து இணைந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் படியும் சரி, ஸ்டோரி வைஸும் சரி, ஸ்டோரி வைஸ் ரொம்ப வந்து சூப்பராக இருந்தாலும், ஸ்க்ரீன் பிளான் ரொம்ப சூப்பராக இருந்தாலும் இந்த திரைப்படம் வந்து வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மொத்தத்தில் நம்ம கஸ்தூர் ராஜா இயக்கத்தில் டாப் ஒன்ல பார்க்க போகிற திரைப்படம்னா இந்த ரெண்டு ராசாவின் மனசுலேயே திரைப்படம் தான் டாப் ஒன்ல வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் முரண்பாடான கருத்துக்கள் ஏதாவது இருந்தால், இந்த படத்தை இந்த டாப் பிளேஸில் வச்சிருக்கலாமே, அந்த படத்தை பின்னாடி வச்சிருக்கலாம், முன்னாடி வச்சிருக்கலாம் அப்படின்னு முரண்பாடான கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.